சென்னை ஜூன் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திமுக நிர்வாகியின் அநாகரிகமான பேச்சு என்னை சீண்டி பார்க்க வேண்டாம் நடிகை குஷ்பு ஆவேசம் நடிகை குஷ்பு நேற்று நிருபர்களுக்கு பேட்டி அளித்த காட்சி திமுக நிர்வாகியின் அநாகரிகமான பேச்சை தொடர்ந்து என்னை சீண்டி பார்க்க வேண்டாம் திருப்பி அடித்தால் தாங்க மாட்டீர்கள் என்று நடிகை குஷ்பு தெரிவித்தார் சீண்டி பார்க்காதீர் நடிகை குஷ்பு குறித்து திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மேடையில் அநாகரிகமான வார்த்தைகளை பேசினார் இதற்கு கண்டனம் தெரிவித்து நடிகை குஷ்பு சொன்ன நடிகை குஷ்பு சென்னை ராஜ அண்ணாமலைபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் நேற்று நிருபர்களுக்கு அளித்தார் அவர் கண்ணீர் மல்க கூறியதாவது திமுகவில் உள்ள சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்னை பற்றி மிகவும் கேவலமாக பேசியிருக்கிறார் பெண்களுக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக நான் கேள்வி கேட்பேன் நடவடிக்கையும் எடுப்பேன் குஷ்பை சீண்டி பார்க்காதீங்க தாங்க மாட்டீங்க என்னை பற்றி எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கி பேசுவா நாளைக்கு மறந்துடுவா என எளிதாக எண்ண வேண்டாம் குஷ்பு மன்னிச்சிடுவா ஆனால் எதையும் மறக்க மாட்டா அந்த புத்தி எனக்கு கிடையாது திமுகவில் உள்ள அனைவரையும் பார்த்தே சொல்கிறேன் குஷ்புவை சீண்டி பார்க்க வேண்டாம் திசை திருப்பேன் திமுகவில் நான் சேரும்போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்னிடம் மேடை நாகரிகம் பற்றி சொல்லி கொடுத்து இருக்கிறார் அதை முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பார்த்து கொள்ள வேண்டும் திமுகவில் உள்ள பெண்களே இன்றைக்கு கேவலமாக பேசும் நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அதை அந்த கட்சிக்காரர்களும் ரசிக்கிறாங்க இதோடு நிறுத்திக்கோங்க நான் பதிலுக்கு ஆரம்பித்தா அவங்களால் தாங்க முடியாது திருப்பெடுக்கும் தைரியம் எனக்கு இருக்கிறது உங்களை மாதிரி பின்னாடி பத்து பேர் எனக்கு தேவையில்லை நான் ஒருத்தியே போதும் நான் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க இவங்கள்லாம் ஒரு ஆளே கிடையாது தைரியம் இருந்தா அவரை கட்சியில் இருந்து நிற்க சொல்லுங்க மறுபடியும் தீனி போட்டு வளர்க்க வேண்டாம்னு சொல்லுங்க இதையெல்லாம் நிறுத்த சொல்லுங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தை திசை திருப்பவே இப்படியெல்லாம் பேச சொல்லி சிலரை தீனி போட்டு திமுக வளர்க்கிறது ரொட்டில் போகும் ஒருத்தவனுக்கு மாநிலத்தின் முதலமைச்சர் என்ற முறையில் மிக ஸ்டாலினின் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது ஆனால் அவர் என்னை சீண்டி பார்த்தால் அவருக்கே தெரியும் என் பதிலடி எப்படி இருக்கும்னு இதை அவருக்கு எச்சரிக்கையாகவே விடுக்கிறேன் மேலும் இந்த விவர விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையம் மூலமாக தாமாக முன்வந்து வழக்கு ஜுமோட்டோ தொடுக்கிறோம் எங்கு அடித்தால் வலிக்குமோ அங்கு அடிப்போம் சமீபத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் ராதா ரவி பேசிய சில கருத்துக்களை முன் வாய்த்து என்னிடம் கேள்வி கேட்பீர்கள் எனக்கு அது நன்றாகவே தெரியும் எந்த கட்சி என்றாலும் எந்த ஆணாக இருந்தாலும் பெண்களை பற்றி கேவலமாக பேச உரிமையே கிடையாது பெத்த அப்பாவுக்கும் கட்டின புருஷனுக்கும் இந்த உரிமையை கொடுக்காத போது ரோட்டில் போகும் ஒருத்தவனுக்கு இந்த உரிமையை கொடுத்து விட முடியுமா நான் இதை ஒரு பெண்ணாக சொல்கிறேன் கட்சி ரீதியாக பேசவில்லை யார் உரிமை கொடுத்தது யாரோ நாலு பேரின் கைத்தட்டலுக்காக பெண்ணை தவறாக பேசலாமா என்னைக்காவது ஆண்களை கேவலமாக பெண்கள் பேசி இருக்கிறார்களா ஏனெனில் நாகரிகம் என்னவென்று எங்களுக்கு எங்கள் தாய் சொல்லி கொடுத்து இருக்கிறார்கள் ஆனால் அது தெரியாமல் சிலர் தங்களின் தாயின் வளர்ப்பை அசிங்கப்படுத்துகிறார்கள் திமுகவின் தாயும் தந்தையும் கருணாநிதி தான் இப்படி மூன்றாம் தர பேச்சின் மூலமாக அந்த கட்சிக்காரர்கள் கருணாநிதியைத்தான் அசிங்கப்படுத்தி வருகிறார்கள் அது தெரியாமல் சிலர் ரசித்தும் கொண்டிருக்கிறார்கள் இதை கேட்டுவிட்டு நாளைக்கே திமுகவினர் என் வீட்டின் மீது கல் வீசுவார்கள் ஏன் ஏற்கனவே இதை பார்த்தவள் தான் நான் எனவே இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் எல்லா கட்சிகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது பெண்கள் இழிவாக பேச அவர்களுக்கு யார் உரிமை கொடுத்தது பெண் என்றாலே இழிவாக போச்சா உங்களுக்கு நான் ஒவ்வொரு பெண்ணுக்காகவும் பேசுகிறேன் பெண்களை பார்த்து சொல்கிறேன் நீங்கள் யாருக்குமே பயப்பட வேண்டாம் திருப்பி அடுங்க நான் இருக்கிறேன் நான் திருப்பி அடிப்பேன் எனக்கு அந்த தைரியம் இருக்கிறது யாரையும் நம்பி தமிழகம் வரவில்லை நான் யாரையும் நம்பி தமிழகம் வரலை என் திறமையை நம்பி மட்டும்தான் வந்தேன் திமுகவிலிருந்து ஒரு பெண்ணை பற்றி அசுங்கமாக பேசியிருக்காங்க எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் தெரியுமா இன்னும் சொல்லப்போனால் வேற இடம் என்றால் நான் செருப்பாலேயே அடிச்சிருப்பேன் அந்த தைரியம் எனக்கு இருக்கு பல அப்படி வாங்கி இருக்காங்க ஆனால் அவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு ஆணை செருப்பால் அடித்து என் செருப்பை அழுக்கு படுத்திக் கொள்ள விரும்பவில்லை இந்த மாதிரியான ஆம்பளைங்களை முட்டிக்கு முட்டி தட்டினால்தான் புத்தி வரும் இல்லை என்றால் புத்தி வராது புது திராவிட மாடல் சில தரங்கட்ட ஆண்களிடம் கேள்வி கேட்டால் பதில் சொல்வதற்கு இல்லை இதனால் இப்படி கேவலமாக பேசுகிறாங்க கருணாநிதி காலத்தில் இருந்த திமுக இப்போது கிடையாது இது ஸ்டாலின் அடிப்படையிலான புது திராவிட மாடல் தமிழ்நாட்டுக்கு நான் வந்து முப்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு இத்தனை வருஷத்தில் இப்படி கோபமாக நான் பேசியது யாராவது பார்த்தது உண்டா பெண்ணுக்கு உள்ள தைரியம் யாருக்கும் கிடையாது இதற்கு முன்பு கூட என்னை அவதூறாக பேசினார்கள் அப்போது திமுக தலைவர்கள் யாராவது கண்டனம் தெரிவித்தார்களா முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தாரா எதுவும் இல்லையே ஏற்கனவே சஸ்பெண்டு செய்யப்பட்டவரையே கட்சியில் சேர்த்தீங்க அனைத்து பெண்களுக்காக பேசுகிறேன் திமுகவில் பூங்கோதைக்கு என்ன நடந்தது அதையெல்லாம் மறந்துவிட முடியுமா நாளைக்கு என் மகள்கள் என்னை பார்த்து உங்களை ஒருத்தன் கேவலமாக பேசுகிறான் ஏமா அமைதியாக இருந்தீங்க என்று கேட்டு விடக் கூடாது எனவேதான் நான் பேசுகிறேன் என் மகள்களுக்காக அனைத்து பெண்களுக்காகவும் பேசுகிறேன் இவ்வாறு குஷ்பு தருவித்தார் கவர்னர் குஷ்பு குறித்து விமர்சனம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவிலிருந்து நீக்கம் துரைமுருகன் அறிவிப்பு கவர்னர் குஷ்புவை தரக்குறைவாக விமர்சித்த திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கட்சியிலிருந்து நீக்கம் செய்து துரைமுருகன் அறிவித்துள்ளார் சர்ச்சை திமுக தலைமை கழக பேச்சாளராக இருந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் இச்சையாக பேசி சர்ச்சையில் சிக்குவது அவருடைய வாடிக்கையாக உள்ளது சர வெடியான கருத்துக்களை கூறி சர்ச்சை என்ற மாலை மாய வலைக்குள் விழுவதும் எழுவதுமாக இருக்கிறார் கடந்த ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி சென்னை விருகம்பாக்கத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கவர்னர் ஆர் என் ரவியை தரம் தாழ்ந்தும் கொலை மிரட்டல் விடுக்கும் வகையிலும் பேசினார் இதையடுத்து இரண்டு நாட்களுக்கு பின்னர் அதாவது பதினாலாம் தேதி என்று சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்ததால் நாலு மாதங்களுக்கு பின்னர் கடந்த மே மாதம் பதினேழாம் தேதி என்று மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டார் கட்சியில் சேர்ந்து ஒரு மாதம் ஆன நிலையில் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் நீக்கம் கவர்னர் ஆர் என் ரவி தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரும் பாஜக நிர்வாகியுமான குஷ்புவை சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் மிகவும் தரம் தாழ்ந்தும் கண்ணியம் குறைவாகவும் கொச்சையாகவும் விமர்சித்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சிக்கலில் மாட்டிருக்கிறார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது கண் கலங்கியபடி நேற்று மாலை பத்திரிகையாளர் சந்திப்பில் குஷ்பு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் குஷ்பு தனது வருத்தத்தை பதிவு செய்து ஒரு சில நிமிடங்களில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுத்துள்ளது இது தொடர்பாக திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் வெளியிட்ட அறிவிப்பில் சென்னை வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பில் இருந்தும் நிரந்தரமாக நீக்கி வைக்கப்படுகிறார் என்று கூறப்பட்டு உள்ளது பெரம்பூர் ஜூன் பத்தொம்பது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கைது போலீஸார் அதிரடி நடவடிக்கை சென்னை கொடுங்கையூர் எருக்கஞ்சேரியில் கடந்த பதினாறாம் தேதி நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வயது அறுபத்தி மூணு கவர்னர் ஆர் என் நடிகை குஷ்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து தரக்குறைவாக பேசியதாக தெரிகிறது இதற்கு குஷ்பு கண்டனம் தெரிவித்து நேற்று பரபரப்பு பேட்டி அளித்தார் அதன் தொடர்ச்சியாக திமுகவில் இருந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அதிரெட்டியாக நீக்கப்பட்டார் மேலும் பேஜேக சார்பில் கொடுங்கையூர் போலீசில் புகார் செய்யப்பட்டது அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் சரவணன் மற்றும் போலீசார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர்